எத்தனை கொலை பண்ணியிருப்பீங்க இது வரைக்கும்? வீட்டில் இருக்கிறவங்களுக்கு உங்களை பற்றி எதுக்காகவாவது இதை பண்ணிட்டோன்னு பெருமையாக ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஹோட்டலா போடுவீங்களா சார்? அதுல என்ன மீன் குழம்புனா ரெண்டு இட்லி யோசிச்சா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. கண்டா பயம், அது ஒண்ணி மட்டும்தான். யோசிச்சு பாருமா, நாம வாழ்ந்த வாழ்க்கைக்கு காய்ச்ச கவனம் இழுத்துன்னு செத்தா நல்லாவா இருக்கும். யாருன்னா போட்டு தள்ளணும். இப்ப யாரு நம்மள போடுவா? ரிட்டையர்டு கேஸ்ல அதான் சொல்றேன், சூசைடுனாலும் பண்ணணும், அதுவும் சாவ நாலு பேர் பேசுறாப்புல பண்ணணும். அப்பதான் இத்தனை மர்டர் பண்ண வாழ்க்கைக்கே மரியாதை. நான்றேன் கறிக்கிட்டா பேசணும்மா. சூப்பர் சார், நீட்டா பேசிட்டீங்க. தாத்தா மாடியில தாண்டா இருக்கேன் மீனுக்குட்டி. முடிஞ்சுதாமா? ஆ முடிஞ்சிடும். பேத்தி இன்டர்வியூனா நாம பண்ண மர்டரை பற்றிலாம் கேட்பேன்னு பார்த்தனாக்க டைலாக் சொல்லி பேச சொல்லி நிற்கிற, அதுவும் சூசைடு அது இதுன்னுட்டு. நானே இப்போதான் பேரம் பேத்தின்னு நிம்மதியாக ஓட்டி நிற்கிறேன். என்ன போய்? அது இல்லை சார், இன்டர்வியூ முடிகிறப்ப கடைசியில் போடுறதுக்கு, அப்போ தான் த்ரில்லாக இருக்கும். அப்போ இன்டர்வியூ முடிஞ்சுதா? கேள்வியெல்லாம் கேட்க மாட்டியா? சரி நீங்களே சொல்லுங்க, என்ன கேள்வி கேட்கணும்னு. அட என்னம்மா என்னையவே கேட்குறேன், எத்தனை கொலை பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ பேமெண்ட் கொடுப்பானுங்கெல்லாம் கேட்பேன்னு சொன்னானுங்க. நானும் பழசெல்லாம் ஞாபகப்படுத்தின்னு வந்து உட்காந்துக்கிறேன். சரி, கொலை பண்ணும்போது உங்களை அட்டாக் பண்ண யாரும் ட்ரை பண்ணதில்லையா? இது ஆன் பண்ண வேணாவா? ம், நான் பண்ணிக்கிறேன், நீங்கள் பேசுங்க. நாம் என்ன கூட்டமாக அசால்ட்டுக்காக போகிறோம், நம்மளை யாருன்னே தெரியாது. அதில் இன்னொன்று என்னான்னா, எதிரில் பொருளோடு ஒருத்தர் நிற்க சொல்ல பொதுவாக மூளை வேலை செய்யாது. பாம்பு கடிச்ச பயத்தில் தான் பாதி பேர் சாவானான். ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு குழி. அது என்ன, போகிற இடத்துலலாம் பொம்பளைங்களையும் குழந்தைங்களையும் விட்டுடுவீங்களாமே, சினிமா பார்த்து வந்த பழக்கமா? அது நம்மளை என்னம்மா பண்ணிட போகுது பாவம். சினிமாலாம் இல்லைம்மா, இளவு நமக்கு அதில் ஒரு சென்டிமெண்ட் வீக்னஸ்.